ஹாய், இந்த வீடியோ பாக்குற நீங்க பொண்ணா பையனா எனக்கு தெரியாது. நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப புவர் பேக்ரவுண்ட். நான் கேட்டதெல்லாம் எங்க அம்மா அப்பாவில எனக்கு வாங்கி தர முடியல, அதனால என்னால இதெல்லாம் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா, ஐ எம் ஹியர் த டெஸ்டிமோனி ஃபார் யூ கைஸ். 2005 நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தீபக்னு ஒரு பிராண்ட்ல 150 ரூபா கொடுத்து பாக்ஸிங் க்ளோஸ் எங்க அம்மாவில எனக்கு வாங்கி தர முடியல. 300 ரூபா கொடுத்து ஏசின்னு சொல்லி ஒரு கேன்வாஸ், அந்த கேன்வாஸ் எங்க அப்பாவில வாங்கி தர முடியல. நான் வெறும் காலதான் 3 மாசம் பாக்ஸிங்கே கத்துக்கிட்டேன். இதெல்லாம் அவங்க எனக்கு பண்ணல அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருந்தேன். இன்னைக்கு 2 டைம் சப் ஜூனியர், 2 டைம் ஜூனியர், 2 டைம் யூத், சீனியர், சவுத் ஜோன்ல கோல்டு மெடல், யூனிவர்சிட்டி லெவல்ல நிறைய மெடல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அந்த பாக்ஸிங் தான் எனக்கு சோறு போடுது. நான் அன்னைக்கு முடியல இல்லன்னு உட்காந்தா கண்டிப்பா இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன். எங்க அப்பா என்ன 1வதுல இருந்து +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிக்க வச்சாரு. ஸ்டில் ஐ எம் ஸ்ட்ரகிள் டு டாக் இங்கிலீஷ். பட் இன்னைக்கு நான் US கிளைன்ஸ், அதாவது அமெரிக்கா கிளைன்ஸ்க்குலாம் தமிழனா இருந்து கிளாஸ் எடுக்கிறேன் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி எடுக்கிறேன். பட் இருந்தாலும் அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அப்பா பொட்டி கடை வச்சு தான் என்ன படிக்க வச்சாரு, அதுக்காக எங்க அப்பாவில் முடியலன்னு நான் வருத்தப்படல. பட் நான் என்ன வரும், எனக்கு என்ன வரும், நான் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி உழைக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா சைக்கிளில் தான் அவரோட கெரியரே முடிச்சார். இன்னைக்கு நான் உட்காந்துருக்கிறது என்னோட கார், பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு ஆல்டோ கார் வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய கார் கூட கடவுளுக்கு நினைச்சா எனக்கு தரலாம். நான் பெருசாக ஆசைப்படல. பட் இருந்தாலும் நம்ம உழைச்சா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மோட்டிவேஷன். சும்மா உட்காந்துட்டே இருந்து எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மோட்டிவேஷனாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். சும்மா உட்காராதீங்க, நானும் இன்னும் பெரிய குழந்தைக்கு ஓட போகிறேன். இன்னும் பெருசாக ஒன்றும் கிளிக்கல, கண்டிப்பாக ஓட போகிறேன். சாவர வரைக்கும் ஓடுவேன், நீங்களும் ஓடுங்க. கண்டிப்பாக தேவைகள் சந்திக்கப்படும். இல்லை இல்லைன்னு உட்காராதீங்க, அவ்வளோதான். ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தமிழ்லாம் கூல். லவ் யூ.